மா மா கொஞ்சம் காசு இருந்தா கொடுமா, சாப்பிட போறேன், பசிக்குது. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போறோம்மா, எல்லாரும் ஒன்னா சாப்பிட. கொஞ்சம் காசு மட்டும் கொடுமா. 100 ரூபாவா? 1500 ரூபா வேணுமா? 1500 ரூபாயா? அங்க எல்லாம் காஸ்ட்லியா இருக்கும்மா. அவ்வளவுதாசுமா, சரி அட்லீஸ்ட் ஒரு 1200 ரூபாவது கொடுமா. 100 ரூபா 200 ரூபா இருந்துச்சு மா, அங்க போனா ஹாப்பனிங்கா சாப்பிடலாமா, அவ்வளவு கண்ணு குளிர்ச்சியா இருக்கும். ஆப்பிள் வேணா அப்பா வாங்கிட்டு சொல்றேன். ஆப்பிள் இல்லம்மா, ஹாப்பனிங்கா இருக்கும். எப்படி சொல்றது, இப்ப பட்ட பகல்ல இருக்க மாதிரி அங்க இருக்கும், அவ்வளவு பேர் வந்துட்டு போவாங்க. இந்த டைம்ல வந்துட்டு போறதுக்கு சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? சாப்பிடாம வந்துட்டு போவாங்க, ஆனா சுற்றுலா பயணியா வந்துட்டு போவாங்க, சாப்பிடதான் எல்லாரும் வருவாங்க. ஜாலியா இருக்கும், உட்காந்து நாங்களும் வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிடுவோம். ஒரு ஆள் சாப்பிடுறதுக்கு 1500 ரூபாய் கொடுத்து சாப்பிடுறது வா, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வராங்கம்மா, ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்மா. அதுக்கு 1500 ரூபாய் நான் எந்த காசுல வச்சிருக்கேன்? ஃபர்ஸ்ட்ல தானே இருக்கும், எடுத்து விடுமா. ஐபிஎல் வேற வந்துருச்சு, இதுதாங்க உங்களுக்கு சான்ஸ். இந்தியாஸ் மோஸ்ட் பிக்கஸ்ட் அண்ட் ட்ரஸ்டட் கேமிங் வெப்சைட் தாங்க கில்லாடி. இப்போ நடந்துட்டு இருக்க ஐபிஎல் மேட்சை killadi.com மூலமா விளையாடி iPhone 14, AirPods, Apple Watches இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரிவார்ட்ஸை வின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி 1 kg கோல்டு வின் பண்ற சான்ஸும் கிடைக்கும். இந்த மாதிரி கிரேசி ரிவார்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு லக்கி வின்னருக்கு அவங்க ஃபேவரட் கிரிக்கெட்டரை மீட் பண்ற சான்ஸும் கிடைக்கும். கில்லாடியில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும் போது 1300% போனஸை கொடுக்குறாங்க. 200-300% இல்லைங்க, 1300% உங்களுக்காக தான் வெயிட்டிங். இதில் நீங்கள் 30 மினிட்ஸில் வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற 20% எக்ஸ்ட்ரா போனஸும் கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட் தமிழ், தெலுங்கு, கன்னடா மாதிரியான எல்லா லோக்கல் லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்கு. இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உடனே ரிஜிஸ்டர் பண்ணி விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. காய்க்கணும் 100 ரூபாய் எடுத்துக்கோ. நீ ஒரு ஆள் சாப்பிடுறது 100 ரூபாயே அதிகம் தான். ஓ, வயிறு வர டைட்டா இருக்குன்னு தெரியல, பாத்ரூம் போயிட்டு வரேன். இருமா, இன்னும் நான் கிளம்பலம்மா. இருக்கேன் உள்ள போயிடுச்சு. நூறு ரூபாய் கொண்டு வர சொன்னா இல்லையா? மா, டாய்லெட்ல இருந்து எப்படிமா 100 ரூபா பிரிக்க முடியும்? மண்டல பேசலாமா, வாயில பேசலாமா? ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு அசாத்தியமா திமிரா சொல்லிருக்கா தேவை.
உட்கார என்னமா திமிரா உட்காரு, சாதாரணமா உட்காருது. நான் உட்காருறேன் அவ்வளவுதான். நீங்க இப்ப ஃபுட் ஸ்டேடிக்கு போறது காசு தரமாட்டேன்றீங்களே, கொடுங்க. 200 ரூபா ஒரு காசாமா? ஒரு கோலி சோடா கூட வாங்க முடியாது அதுல. 200 ரூபா? ஆமா, அங்க போய் வாட்டர் பாட்டில் எவ்வளவு தெரியுமா? 250 ரூபா. கேட்டா பிளாக் வாட்டர்ன்னுவாங்க. போமா, காசு தான் தரல, ஏன் சும்மா நான் என்னன்னு இருக்கீங்க? அமைதியா உட்காருமா. ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதாடா? கேக்குதாட்டம்மா, எங்க இருக்க? டேய் வந்தேன்னா இருக்க, ரெடியா இருக்கா இல்லையா? டேய் காச பாத்ரூம்குள்ள போட்டேன்டா. ஆமாண்டா, பாக்கெட் லெஸ் தான் விழுந்துருச்சுடா. டேய் சைடிஷ் உள்ள நம்பி தான் இருந்தேன். டேய் நானும் அதை நம்பி தான் சைடிஷ் வாங்கலாம்னு இருந்தேன். இப்ப பார்த்தா சரி விடு, சரக்கு என்கிட்ட காசு இருக்கு. சூப்பரா சூப்பரா, எவ்வளவு நேரத்துல வீட்டுக்கு வருவ? இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். வா வா வா, ஓகே ஓகே, வா 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 வா. பை 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 பை. சின்ன கிளம்பு தாமரா. சரக்கு இல்லமா, வெயிட் கெயின் சரக்குமா? இதெல்லாம் என்னடா என்ன? மா இதுல வந்து பழங்கள் நிறைய இருக்கும், ஃப்ரூட்ஸ் மிக்சட் அப் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதனால அது எப்படி சொல்லுவாங்கன்னா பழ சரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நாங்க பழத்தை கட் பண்ணா அந்த சரக்கு மட்டும் சொல்றோம். பழ ஜூஸ் அப்பா வாங்கிட்டு வர சொல்றோம், உட்காருங்க. அப்பா பிராண்ட் வாங்க தெரியாதுமா? அப்பா அவர் வேற பிராண்ட் வாங்கிடுவாரு. என்ன பிராண்ட் கிராண்ட் இருக்கு? அதுல நிறைய கம்பெனி பேர்லாம் இருக்குமா. அவர் கம்பெனி மாத்தி வாங்கிட்டாருன்னு வைங்களேன், மண்டைக்கு ஏறிடும். அப்புறம் ரொம்ப போதை இறங்கி இருக்குன்னு ஆயிடும். இல்லமா அது வந்து ஃப்ரூட் ஜூஸ்ல அது நிறைய ஆசிட் மிக்ஸ் ஆயிருக்கும். பக்கத்துல பாரா ஸ்ட்ரீட் போயிட்டு நீங்க திருந்துறீங்களாமா? கையில அடிபட்டு இருக்கு, அடி கூடாதுன்னு அறிவு இருக்கா? 200 ரூபாய் கபூசுல போட்டுட்டு இப்ப சரக்கு கோட்டு என்னது சைடஸ் அதெல்லாம் 120 ரூபா தான். மிச்சம் சிப்ஸ் வாங்கறதுக்கு வச்சிருந்தோம், மொத்தமா போயிருச்சு. அட்டோ குரு மினி மில்சன் வச்சுக்க சரியா? 20 ரூபா கலங்கி போயிரும் உனக்கு சொல்லிட்டேன். ஈரல் வாங்க தான் வச்சிருந்தோம் அந்த 80 ரூபா. 8 மிதிச்சு வச்சுக்கயா, பல்லு பாதா கலண்டறோம் சொல்லிட்டேன். ரொம்ப ஏ கோத கலப்பிட்டு இருக்க. இன்னொரு குடிச்சு இருந்த 200 இப்ப கோம் ஏதோ வச்சிருந்த நானே. வைத்தியத்த கொஞ்ச நேரம் தலைவலியில படுப்போன்னு படுத்திருந்தேன். இது நம்ம இவ்வளவு பத்திரிக்கை இருக்கீங்க. இது இவ்வளவு பத்திரிக்கை என்ன? ஏன்னா பொண்ணு பாத்துட்டீங்களா? என்ன பொண்ணு பாத்தாங்க? சித்தி பொண்ணு விசேஷம் வச்சிருக்கு. யாருக்கு? தர்ஷினிக்கா? ஆமா. 26 போட்டிருக்கு. இந்த 26? ஆமா, ஏப்ரல் தான் போட்டிருக்கு. இந்த மாசம் 26 தேதி தான் வச்சிருக்காங்க. என்ன பண்றதுன்னு
குடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் குடுக்குறதுக்கு வச்சிருக்கா. அப்ப 25 நம்ம அங்க போயிடணுமா? 25 24 அந்த கிளம்பினா தான் 25 தேதி போக முடியும். 26 தானமா ஃபங்க்ஷன். ஆமா 26 தேதி ஃபங்க்ஷன் இல்லையா காலையில? அப்ப 25 போனா போதும்ல? அதான் 25 தான் போகணும்ன்றேன். சரி அப்ப நானும் டாம்லாம் பைக்ல வந்துடுறோம். அவ்வளவு தூரத்துக்கு பைக்ல வர முடியுமாடா? அம்மா அவன் லடாக்கு லண்டனே போறான், இங்க இருக்க வதுவார்பட்டி தானே, இதுக்கு போக முடியாது பைக்ல. இடுப்பு ஒடிஞ்சு வரும்டா. நம்ம கிட்ட கேடிஎம் ஆர்சி இருக்கு, பறந்துடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பஸ்ல போலாம். அம்மா பஸ்ல அவ்வளவு கூட்டத்தெல்லாம் கடுப்புமா. அதுக்கு என்ன பண்றது, எல்லாம் ஒரு சொந்தக்காரங்க எல்லா கார்களும் அதுல இதுலயும் வராங்க. நம்ம இந்த கடை இருக்கிற முல்லைய எப்படா முடியும்னு இருக்கு. இந்த கடை முடிச்சு அடைய முடியாது, ஏதாவது ஒண்ணு வாங்கலாம்னு பார்த்தா அது கூட வர்றது இங்க வழி கிடையாது. என்ன வண்டி வேணும் சொல்லுங்க, வாங்கிடுவோம். என்ன வண்டி வாங்க போற? ஏ வாங்கி கிழிச்சுட்டாலும் ஹெலிகாப்டர் வாங்கிடுவோம். வெட்டி மேய்க்கலாம், பேசாதடா. குறுப்பிட பேச பேச ஃபர்ஸ்ட் படி, நல்லபடியா படிச்சு முடிச்சு வேலைக்கு போறதுக்கு பாரு. சரி சொல்லுமா, என்ன கார் வேணும் சொல்லுங்க, வாங்கிடுவோம். ஒரு கார்லயே போவோம். நீங்க இருக்கும். நீச்சல் தெரியுமா தெரியாதா? இது தெரிஞ்சா என்ன தெரியாதண்ணே? கீழ செப்டி டேங்க் ஓபன் பண்றேன், ஸ்விம்மிங் போட்டு போய் எடுத்து வந்துறீங்களா? வா கையில போட்டு, கையில அட்டி போட்டுக்கலாம் பாக்குறேன். இந்த தொண்டமா இருந்தா இருக்கனே. ஏமா தண்ணில இருந்த தவள மாதிரி எகிரினே இருக்கீங்க, ஓரமா உட்காரும் போய். யா மண்டக்கறமா பேசுறது யாரா? யா ஸ்விம்மிங் போடுன்னு சொன்னது தப்பா? இல்ல கக்குஸ்குள்ள போயிட்டு அதுக்குள்ள எப்படிமா போவீங்க? டாய்லெட் குட்டியா இருக்கும், அசல செப்டிக் டேங்க் பெருசா இருக்கும். ₹50 மா சரிமா எடுக்கல, உண்டில இருந்து எடுக்கலமா. தலகணி கீழ போடுங்க, அப்பதான் உட்காருவேன். தலகணி கீழ போடுமா? நீங்க சொல்ல நான் கேக்குறல, அப்ப நான் சொல்ல நீங்க கேளுங்க. தலகணி கீழே உட்காரமா? தலகணியா இருங்க, படுக்கிறேன். கை வலிக்குது, இங்கே போடுங்க. அப்படி பத்துறேன். உங்க அப்பா அந்த கடை நான் சொல்லுவேன், அதே சொல்லி போறேன். ஐயா நட்டிப்புதான் நட்டிப்பு கரெக்டா இருக்கு.